ஹாய் காய், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இது லேட்டஸ்ட்டான ஒரு இந்த நியூஸ் தான், பெரிய முக்கியமான ஒரு நியூஸ்னு சொல்லலும். அதாவது எங்களோட வீட்லேயும் கூட எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க் எல்லாம் கேட்டாங்க. இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம், ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணலாம், என்ன நடக்குது, என்ன சரி பிரச்சனையா அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்போ என்னோட வீட்டில் நான் என்னோட ஒய்ஃபுக்கு கூட நான் சொன்னேன், ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி வாட்ஸ்அப் அன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் பிறகு தான் தெரிஞ்சிச்சு வந்து இது வந்து உலக நாடுகளில், பெரும்பாலான நாடுகளில் வந்து இது வந்து சர்வர் வந்து டவுன் ஆகி உலக நாடுகளில் வேலை செய்ததில்லை. இந்த சிஸ்டம் வந்து மூணு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அதுவும் மூணும் ஒரே கம்பெனின்றனால என்ன நடந்துச்சு இதுவரைக்கும் அவங்களுக்கு தெரியும். அவங்க சொன்ன ஒரு காரணம் வந்து சர்வர் அவுட்டேஜ் ஆகிக்குன்னு சொல்லிக்கிறாங்க, அதாவது சர்வர் டவுன் ஆகிக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஆகவே இதை வந்து யாருமே அவங்களோட ஃபோனில் பிரச்சனை இல்லை, நெட்ஒர்க்கில் சிம்மில் பிரச்சனைன்னு யோசிக்க வேணாம். இது வந்து வேர்ல்டு வைடாக வந்து இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து இது. சீக்கிரம் அவங்க வந்து நிச்சயமாக அவங்க சரி செஞ்சுடுவாங்க, ஆனால் அவங்க சரி செய்கிறாருந்து சொல்லலை. நிறைய யூசர்ஸ் வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்க, அதையும் அவங்களுக்கு வந்து ரீட் பண்ணலாம், லாகின் பண்ணலாமல் தான் இங்கேன்னு சொல்லிக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் இது வந்து வளமைக்கு திரும்பும் என்று சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க ஒஃபிஷியல் அனுப்புவாங்க என்ன ஆகிக்குன்னு சொல்லி. ஓகே காய்ஸ், இதுதான் முக்கியமான லேட்டஸ்ட் நியூஸ்.